தவிர உன்னை தவிர செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ்
நித்தினம் அப்படினா முத்து புரியுதுங்களா அது கரெக்ட்டா பாருங்க பகைவர்கள் எது சொல் பகைவர்கள்னா யாரே பகைவர்கள்னா நண்பர்களா சொல்வீங்க பகைவர்கள் அப்படினா எதிரிகள் இல்லையா பகைவர்கள்னா என்னது எதிரிகள் அப்ப அதுக்கு ஆப்போசிட் என்ன வரும் நண்பர்கள் பகைவர்கள் நண்பர்கள் அப்ப என்ன எழுதுவீங்க நண்பர்கள் எழுதுறோம் பாருங்க நா நா இல் உயிர் குறி எழுத்துக்கள்
அப்படி இந்த காளைங்கிறது எழுது ஏ ரு து எழுது புரிஞ்சுங்களாமா இதுதான் வேறுபாடு இது ஏன் நம்ம சொல்றோம் பள்ளி பள்ளி அப்படிவாங்க பள்ளிங்கிறது எந்த பள்ளியை குறிக்கக்கூடியது இந்த பள்ளி குறிக்கு கொஞ்சம் சாஃப்டா சொல்லுவீங்கல்ல பள்ளி பள்ளி அப்படிங்கும்போது என்னது செவற்றுல முடியக்கூடிய ஒரு சிறிய உயிரி அப்படின்னு சொல்லுவோம் இன்னொரு பள்ளிங்கிறது நம்ம பள்ளிக்கூடத்தை குறிக்கக்கூடியது அதே மாதிரி பணி பணிக்கு வந்து பார்த்தோம் இல்லையா வேலை வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா இங்க வேலை பணிங்கும் போது வேலையை குறிக்கக்கூடியது இன்னொரு வேலை பாலை குழந்தை குறிக்கக்கூடியதுன்னு சொல்லுவோம் புரிஞ்சுங்களாமா இந்த பயிற்சி எல்லாம் பார்க்க போறோம் அடுத்து நம்ம வேற பயிற்சியை பார்க்கலாம் பார்க்கலாமா புதிய சொல்லை உருவாக்குங்க பார்க்கலாமா பாருங்க இந்த முதல் எழுத்தை மாத்திட்டு என்ன பண்ண போறீங்க புதிய சொல்லை உருவாக்க போறீங்க இப்போ என்னன்னா கை நதிங்க இருக்கு நாம என்ன பண்ணலாம் முதல் எழுத்தை மாத்திட்டு என்ன எழுதணும் புகை பு கை புகை எழுதலாமா நகை புகை அடுத்து என்ன எழுதுவீங்க காக்க காக்க எப்படி எழுதுவீங்க காக்கல ஆக்க காக்க எப்படி எழுதுவோம் ஆக்க ஆ அப்ப என்ன இருக்கு
பள்ளிக்கு
பதினேழு கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான் கா இல் ந இன் கண்ணன் பள்ளிக்கு ப இல் லி இ கு இப் பள்ளிக்கு புறப்பட்டான் கு ர இப் ப இட் தா இன் புறப்பட்டான் கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான் இங்க எங்க எழுதுறீங்க எழுத போறீங்க பள்ளிக்கு எழுத போறீங்க புரியுதுங்களா அடுத்து கேளு பாருங்க பள்ளி செல்லும் வழியில் கண்ணன் யாரை பார்த்தான் பள்ளி செல்லும் வழியில் கண்ணன் யாரை பார்த்தான் பெரியவரை பார்த்தான் இல்லையா ஒரு வயதானவரை பார்த்தான் அப்படி இல்லனா முதியவரை பார்த்தான் எது வேணா நம்ம எழுதலாம் பாருங்க பள்ளி செல்லும் வழியில் கண்ணனுக்கு யாரை நெருங்கலியா அந்த இடத்துல என்ன எழுதணும் பெரியவரை பார்த்தான் எழுதணும் பள்ளி செல்லும் வழியில் கண்ணன் பெரியவரை பே ரீ ய ப ரை இப் இங்க இப் வந்து நம்ம யாரை நெருங்கல அதே மாதிரி நீங்க என்ன எழுதணும் பெரியவரை பார்த்தான் எழுதணும் புரியுதுங்களா பள்ளி செல்லும் வழியில் கண்ணன் பெரியவரை பார்த்தான் புரியுதுங்களா அது கட்டி கேளு பாருங்க ஆந்தைக்கு என்ன பதவி கொடுக்கப்பட்டது ஆந்தைக்கு என்ன பதவி கொடுத்தாங்க இரவு காவல் அமைச்சர் பதவி இல்லையா இரவு காவல் அமைச்சர் பதவி ஏனா பகல் நேரங்கள்ல அதுக்கு என்ன தெரியாது கண்ணு தெரியாதுன்றதால இரவு நேரங்கள்ல அது என்ன பண்ணிட்டு இருக்கோம் முழிச்சிட்டு இருக்கோம் இல்லையா அதனால அதுக்கு என்ன பண்ண பதவி கொடுத்தாங்க இரவு காவல் அமைச்சர் இரவு நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணணும் காட்டை நீ தான் பாத்துக்கணும் அப்படிங்கற அமைச்சர் பதவியை கொடுக்கறாங்க பாருங்க ஆந்தைக்கு என்ன பதவி கொடுக்கப்பட்டது அப்ப இது என்னன்னு இருக்கு இல்லையா இது என்ன எடுத்துட்டீங்க என்ன எழுதணும் இரவு காவல் அமைச்சர் எழுதணும் ஆந்தைக்கு இரவு காவல் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது புரியுதுங்களாமா ஆந்தைக்கு கேள்வியில இருக்கிறது அப்படியே எழுதுவீங்க பதவி அப்படியே இருக்கும் கொடுக்கப்பட்டது அப்படியே இருக்கும் நீங்க என்ன எழுத போறீங்க இரவு காவல் அமைச்சர் மட்டும்தான் எழுத போறீங்க பாருங்க இரவு காவல் அமைச்சர் ஈ ர பு இ கா வ இல் இரவு காவல் அமைச்சர் ஆ மை இ ச இ அமைச்சர் புரியுதுங்களாமா அதுக்கு அடுத்த கேள்வி பாருங்க கரடி எந்தெந்த விலங்குகள் தகுதி அற்றவை என கூறியது இதுக்கு எதுமே தெரியாது வேஸ்ட் அப்படினு சொல்லிட்டு கரடி எந்தெந்த விலங்குகள் வந்து கம்ப்ளைன்ட் பண்ணுச்சு சிங்க புலிகிட்ட பாருங்க கரடி என்னென்ன இருக்கு இல்லையா அந்த இடத்துல நீங்க என்ன எழுதுவீங்க ஆமை முயல் கழுதை ஏனா ஆமை ஒரு சோ ரொம்ப வந்து ஸ்லோவா இருக்கும் ரொம்ப சோம்பேறி முயல் பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்ணிட்டே இருக்கும் வேக வேகமா ஓடிட்டே இருக்கும் கழுதை ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுச்சு இல்லையா அப்ப என்னது விலங்குகள் ஆமை முயல் கழுதை போன்ற விலங்குகள் தகுதி அற்றவை என கூறியது புரியுதுங்களா அப்ப நீங்க கரடி இங்க இருக்கிறது கேள்வியில இருக்கிறது எழுத போறீங்க விலங்குகள் அப்படி எழுத போறீங்க தகுதி அற்றவை எழுத போறீங்க என கூறியதுன்றது கேள்வியில எழுத போறீங்க அப்ப இந்த எந்தெந்த இருக்கு இல்லையா அந்த எந்தெந்த எடுத்துட்டு நீங்க என்ன எழுத போறீங்க ஆமை முயல் கழுதை போன்ற விலங்குகள் தகுதியற்றவை என கூறியது கரடி ஆமை முயல் கழுதை போன்ற விலங்குகள் தகுதியற்றவை என கூறியது என்ன குழந்தைகளே இப்ப எல்லா பயிற்சியும் பாத்தீங்க இல்லையா எல்லாத்தையுமே உங்க நோட்டு புத்தகத்துல நீங்க என்ன பண்ணணும் எழுதி பார்த்து ஒழுங்கா எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் புரியுதுங்களா இப்ப எக்ஸாம்ல நீங்க என்ன பண்ணணும் எல்லாருமே எல்லாருமே 25 மார்க்ஸ் எல்லாரும் வாங்கணும் புரியுதுங்களா புரியுதுங்களாடா நன்றிமா